நீங்க எனக்கு கிடைக்கலனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? வேற ஏதாவது ஒரு நல்ல ஆசாரியா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிப்ப. வேற என்ன? அதுக்கு நான் இன்னொரு வாட்டி பிறக்கணும். உங்க கூட வாழ முடியலனா அப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு எவ்வளவு பிடிக்கும்? என்னடி இது? மனுஷன் இதை திங்க வேணாமா? இங்க இருக்க எல்லாம் சாப்பிட்டாங்களே, உங்களுக்கு மட்டும் ஏன் பிடிக்கலன்னு சொல்றீங்க? இன்னொரு வார்த்தை எதிர்த்து பேசுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேணடா வச்சுட்டு போங்க. ஏ சின்னமோ, உன் புருஷன் எங்க பைத்தியகர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. என்னடி சொன்னா? கொல்லிடுமா உன்னை? அனுப்பி வைக்க மாட்டீங்க, இங்க நிம்மதியாவும் வாழ விட மாட்டீங்க. நான் செத்துருவேன் பாருங்க. ஒரு நாள் சாதகம். நீ இது மாதிரி பேச ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா அதை செய்யணும். முதல்ல நீ போய் செய், அதுக்கப்புறம் தான் நான் சாகணும். அடச்சே, ஒரு அப்பா பேசுற பேச்ச பாரு. விடுமா, பரவாயில்ல. உங்களுக்கு அப்படி தோணி இருக்குங்க, அவங்களுக்குள்ள அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. எதுவும் இல்லாமலா ஆத்தங்கரையில முத்தம் கொடுத்துட்டு இருக்கான்? என்னோட தலையெழுத்து இந்த ஜென்மத்துல ஒரு கண்ணாடி கூட செய்ய முடியலையேன்னு கவலையில இருக்க. இது என் தலையெழுத்து விதின்னு நினைச்சு நிம்மதியா இருக்க. நான் கண்ணாடி செய்யறது நடக்குதோ இல்லையோ பரவாயில்ல, ஆனா இந்த கல்யாணம் நடந்து அந்த ஆசாரி பங்குக்கு நின்னா அவனோட கல்யாணத்தை நான் கெடுப்பேன். என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. நம்ம பரமகிட்ட லேட் பண்ண வேண்டாம். இப்பயே சொல்ல போறேன். டேய் டேய் சசி, நேத்து என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா. எதுக்கு? திருட்டு நாயே, பட்டேரியில சூடலையும் நெருப்படியும் வளர்ந்த என்னோட தங்கச்சிய. பரவனா, என்ன இது? என்னடா அண்ணனையும் எங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. நான் இப்படி பண்ணதுக்கு அண்ணன் கொல்லணும், நான் கொல்லட்டும், நான் சாவேன். மெதுவா பேசு. இத உன் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம். முரட்டு தனமா ஏதாவது பண்ணுவாரு. அப்படி எதுவும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நேரம் காலம் பார்த்து சொல்லி புரிய வச்சுக்கலாம். இப்ப உன்கிட்ட ஏதாவது கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு மட்டும் சொல்லு. சசிய ரொம்ப அடிச்சுட்டார் அண்ணி. என்ன அவ என்ன சொன்னா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சும்மா தான் பேசினாங்க. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த அண்ணன் கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. ஊருக்குள்ள போய் சொல்லிக்கிட்டு எவன் இருந்தாலும்
என் தங்கச்சி அப்படி பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் ஊருக்குள்ள தப்பாதான் பேசுவாங்க. எனக்கு தெரியும், என் தங்கச்சி அண்ணனை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. வாமா. கேள்விப்பட்டத உண்மைதான். அவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்க. அவ சசிக்காக சாகவும் தயங்க மாட்டா. அப்புறம் ஏன் நீ அப்படி சொன்ன? இது மட்டும் பரமுக்கு தெரிஞ்சா அந்த ஆசாரி பையனை என்ன பண்ணுவார்னே தெரியாத. எப்பவா இருந்தாலும் அவன் தெரிஞ்சுப்பான். இப்போதைக்கு சொல்ல வேண்டான்னு நான் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அடேய், உனக்கு தெரியுமா எல்லாம் சும்மா? என் தங்கச்சிக்கு அப்படி எதுவும் இல்ல. அவன் தான் கண்டதை யோசிச்சுக்கிட்டு பின்னாடி நடந்திருக்கான். அப்படின்னு சொன்னா அவன் தான் சொன்னான். சாந்தி கிட்ட அவன் தான் சொன்னான். நான் போய் நேரடியாக கேட்டால் பிரச்சனை ஆகிடும்னு மாமா என்ன கேட்க விடலை. அவன் மனசில் அப்படி இருக்கலாம், ஆனால் என் தங்கச்சி அப்படி இல்லை. அந்த பையனை காலையில் நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தேன். அவனும் எதையும் மறக்கிற மாதிரி இல்லை. இது பழைய காலம் கிடையாது. நான் நல்லா யோசிச்சிட்டேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு விருப்பம்னா நம்மளா எதுக்கு அவங்கள எதுக்கணும்? அவன் தெய்வ பக்தி உள்ளவன். ஜாதியில் அவன் நம்ம ஜாதி இல்லைனாலும் நல்லவன். நம்ம பட்டறையில் வேலை சொல்லி கொடுக்கணும். கண்ணாடி ரகசியத்தை தெரிஞ்சிக்க அந்த கடவுள் அவனை தான் நிச்சயம் பண்ணியிருக்காரு. கோங்காட்டு முத்தப்பன் சாமியோட ஆசை அதுவாக இருந்தா அப்படியே நடக்கட்டும். ஓ, இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? நீங்க தூங்கலையா? இல்ல, எனக்கு தூக்கம் வருது. நீ போய் தூங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்காததால நமக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சுக்க யோகம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. நான் உன் மேல இருக்கிற பாசத்தினால சொல்றேன். உன்னோட மனச என்னாலதான் புரிஞ்சுக்க முடியும். உன்ன மாதிரி நான் கட்டினவளும் ஆரம்பத்துல நிறைய அழுதா, அதனால தான் சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னை பாக்குறதுக்காக வந்தா அவங்க சசியை கொன்னுடுவாங்க. என் காதால நான் கேட்டேன். உனக்கு வேற ஒரு பையனை அவங்க பார்த்துட்டாங்க. ஒருவேளை நாளைக்கோ இல்ல அடுத்த நாளோ உன்னோட கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. முட்டாள்தனமா பேசாதம்மா. நீங்க செத்து போயிட்டு அப்புறம் சசிக்கு யார் இருக்கா? அப்புறம் அவங்க உயிரோட இருப்பாங்க. அவன் அவங்க எல்லாரும் சேர்ந்து நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொள்றத நீ பார்க்கணுமாமா? நான் இப்ப என்ன பண்ணணும்? இந்த குமாரனை உன் கூடவே இருப்பேன். என்ன சொல்ற, நீ அவன் கூட ஓடி போறதுக்கு தயாரா? அப்படின்னா நான் அவனை ஹாஸ்பிட்டல் போய் கூட்டிட்டு வரேன். நீ அதுக்கு தயாரா? அதுக்கப்புறம் எங்க அண்ணா என்ன பார்க்க வந்தா அண்ணா கஷ்டப்படுவாரு. நீ சசி கூட ஓடி போறன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சிரு. முதல்ல கோவப்படுவாரு, அப்புறம் அவரை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ சசி கூட வாழணும்னா இந்த ஒரு வழிதான் இருக்கு. நீயே இவ்வளவு யோசிக்கிற, சசி மேல உனக்கு அவ்வளவு பாசம் இல்லையா? பாவம், உனக்காக அவன் எவ்வளவு அடி வாங்கினா தெரியுமா? அழுகாத, ஓடி போகணும்னு தோணுச்சுன்னா ராத்திரி நான் வந்து கூப்பிடுறேன். நான் அவன் கூட சேர்த்து வைக்கிறேன். வரட்டுமா? வாங்க, நான் வருவேன். லெட்டர் எழுதி வைக்க மறந்துடாத. ராத்திரி நான் வந்து கூப்பிடுறேன். போ. பரமு அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சசிய ரொம்ப காதலிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் சசி கூட போக போறேன். இப்படிக்கு உங்க தங்கச்சி. Ah!